ஏன் தாங்க்ஸ் கோடிட்ட இடங்களை நிரப்புஸ் ஒன் மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் அீனாஸ் வில்லேஜ் மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் அ சண்டே மார்னிங் இன் டிசம்பர் மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் அ சண்டே மார்னிங் இன் டிசம்பர் டிசம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் அலையினால் மீனாவினுடைய கிராமம் தாக்கப்பட்டது மீனா வாஸ் transferred டு டேஸ் மீனா டேஸ் இடத்திற்கு மாற்றப்பட்டால் மறுவாழ்வு மையத்திற்கு மாட்ட மாற்றப்பட்டால் மீனா வாஸ் transferred டு எ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரீஹாபிலிட்டேஷன் மீனா

கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் மாறி மாறி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது எங்கே கேப்டல் லெட்டர் போட்டிருக்கிறோமோ அங்கே மட்டும்தான் இப்போ மீனா அப்படிங்கிற பெயர் ப்ராப்பர் நவுன் ஸோ எம் கேபிட்டல் லெட்டர் ஹியர் ஆல்சோ எம் கேபிட்டல் லெட்டர் ஓகே லெட்ஸ் மூவ் டு த தேர்ட் ஒன் தி அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் டேஸ் இயர்ஸ் அந்த அலுவலருடைய குடும்பம் அந்த அலுவலருடைய குடும்பம் எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதாவது மறுவாழ்வு மையத்துக்கு பார்வையிட சென்றனர் தி அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இந்த டேஸில் வரக்கூடிய விடை த நெக்ஸ்ட் ஃபைவ் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் சென்று பார்வையிட்டனர் எஃப் ஜாயினிங் லெட்டர் கர்சிவ் ரைட்டிங்கில் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியும் எழுதி பழகணும் மேலே ஜாயின் பண்ணாமல் எழுதி காட்டியிருக்கிறேன் கீழே ஜாயின் பண்ணி எழுதி காட்டியிருக்கிறேன் மாணவர்கள் இந்த மாதிரியும் எழுதி பழகிக்கிங்க ஃபோர்த் ஒன் தி அஃபீஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக்டு அந்த அலுவலரும் அவரது மனைவியையும் யாரை அன்பு செய்தார்கள் விரும்பினார்கள் மீனா தி அஃபீஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக்க்டு மீனா மீனாவை அன்பு செய்தார்கள் ஒன்ஸ் அகைன் யூ ஹாவ் டு யூஸ் த கேபிட்டல் லெட்டர் ஹியர் பிகாஸ் மீனா இஸ் அ ப்ராப்பர் நான் ஏ மீனா தி அஃபீஷியல் அண்ட் ஹிஸ் வைஃப் லைக்டு மீனா மீனா ஸ்டடீஸ் இன் டேஷ் ஸ்டாண்டர்ட் மீனா எந்த வகுப்பில் படித்தா படிக்கிறாள் மீனா ஸ்டடீஸ் இன் டுவெல் ஸ்டாண்டர்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு டிடபிள்யூஇஎல்